ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெல்டா மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாதம் ஒரே கோவில் திருவிழா, கிடா வெட்டு, அந்த மாதிரி ரொம்ப டிவோஷனாகவும் போயிட்டுருக்கு, ஒர்க்கும் அதிகமாகவே போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ ஒரு ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தான், விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடி வெள்ளி முதல் வெள்ளியும் மறுநாள் ஆடி பூரமும் வந்துச்சு இல்லையா, அந்த நாள் எப்படி எனக்கு போணுச்சு, நான் என்ன கோவில் போனேன் அப்படின்றத தான் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த குளம் தான் ஆடி வெள்ளி அன்னைக்கு போட்டிருந்தேன், ஷார்ட்ஸாக கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு குளம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கும் பொழுது. இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்து காவி கொடுத்து கோலம் போடும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி வெள்ளிக்கு முதல் நாள் நான் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணேன். ரொம்பவே இந்த மாதிரி ரொம்ப டீப் க்ளீன் பண்ணி வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் எல்லா நாளும் எனக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்கிறதில்ல. டைம் இருக்கும்போது ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு டைம் இல்லாமல் விட்டுட்டேன், அதான் ஓகே ஆடி மாதம் வருதே சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப கிளம்சியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதை எல்லாமே எடுத்துட்டு டிடர்ஜென்ட் லிக்விட் வச்சு நல்லா தடைச்சி விட்டுட்டு தான் சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து எடுத்துட்டு அது எல்லாமே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வச்சுட்டு பூஜை ரூமே ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒர்க்கு முடித்து பார்க்கும்போது. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு டிஷ்வாஷ் லிக்யூட் மட்டும் ஒரு பவுலில் கலந்து வச்சுருந்தேன். நார்மல் ப்ளைன் வாட்டரும் வச்சுட்டு உடனே கையோடையே கழுவிட்டேன். எல்லாம் கீழே எடுக்க டைம் இல்லை. இருந்தாலும் ஓவரால் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இடையில ஒர்க் வந்து நான் திரும்ப ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும் சொல்லிட்டு ரெண்டு செல்ஃபாக மட்டும் எடுத்திருந்தேன். எல்லாமே எடுத்துட்டு ஓவரால் லிக்விட் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்தோம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜை செல்ஃப் ஆகட்டும் கிச்சனாக இருக்கும் பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு புது ஃபீலாக இருக்குது. அப்படியே அதை கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுவோம் தான், எங்கள் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் க்ளீன் பண்ணோம்னா ஒரு 10 டேஸ் கண்டிப்பாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி அடிக்கடி டீப் க்ளீன் பண்ண நமக்கு டைம் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அதை அப்படியே ரெகுலராகவே ஒரு பழக்கமாக ரெகுலர் கண்டினியூ பண்ணிட்டோம்னா அப்பப்போ இந்த பூ விழுகிறது, புதிய குங்குமம் தொடர்றது விழுகிறத வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னாலே பூஜை செல்ஃபு எப்போவுமே புதுசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பூ போடுறது ரெகுலர் காஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒவ்வொரு பூ உதிரும் சாமி செல்ஃபில், அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாலே அன்னன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சேராது. நான் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நல்லா துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சள், இந்த மாதிரி சந்தன வில்லை ஒன்று, பன்னீர், இது மூணும் கலந்துக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோக்கெல்லாம் ஃப்ரேமுக்கு பொட்டு வைக்கும் பொழுது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கலரும் நல்லா பிரைட்டாக இருக்குது, வைக்கும் பொழுதுமே நல்லா அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நான் அதையே வந்து பூஜை செல்ஃப் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. அதுக்குமே அதே மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போட்டு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன செல்ஃப் நான் ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து தேவையில்லாத நிறைய மஞ்சள் குங்குமம் இந்த தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறது, அப்புறம் கோவில்களுக்கு போகும்பொழுது எடுத்துகிட்டு வர விபூதி குங்குமம் அது எல்லாமே நிறைய சேர்ந்துருந்தது. எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செட் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கெல்லாம் போட்டு வச்சு ரெடியாக வச்சுருந்தேன் முதல் நாளே. இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது. பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டும் காலையிலேயே முன்னாடியே வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருந்தேன். மாக்கோளம் போட்டுட்டு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் வடபத்ர காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வடபத்ர காளியம்மன் எப்போவுமே வந்து ராகு கால டைம் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட்டு நான் முதல் வெள்ளிக்கிழமை போகும்போதே கேட்டுட்டு வந்திருந்தேன். ஆடி வெள்ளின்றதுனால கொஞ்சம் டைம் வந்து அதிக நேரம் திறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் இருந்தாலுமே கொஞ்சம் ராகு காலத்துக்குள்ளே போயிட்டு வந்துடணுமேனு சொல்லிட்டு கடகடன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க்குமே முடிச்சு வச்சுட்டு தான் கோவிலுக்கு வந்திருந்தோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க இந்த கோவில். சோழர்களோட குலதெய்வமாக இருந்தது. சோழர்கள் வந்து போர்க்கால அந்த நெருக்கடியான டைமில் எல்லாமே வந்து இந்த தெய்வத்தை வந்து ரொம்ப வழிபட்டுருந்துருக்காங்க. அன்றைக்கி வந்து மறுநாள் ஆடி பூரன்றதுனால கோவிலில் வளையல்லாம் நிறைய பக்தர்கள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானும் வளையல் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கிளிப்பிங் ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது. வீட்டுக்கு சாமி கும்பிட்றலாம்னு சொல்லிட்டு தான்
ரொம்ப சிம்பிளாக பொங்கல் பணியாரம் அவல் பாயசம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த கிளிப்பிங் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. ஆடிப்பூரம் பஞ்சமி திதி கூட டைம் இருக்கிறப்போ வாராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே மாலை மட்டும் ரெடி பண்ணியாச்சு. வளையல் மாலை மட்டும், வளையல் மாலை வந்து நார்மலாக பூ கட்டிட்டு பார்க்கும்பொழுதே அழகாக இருக்கும், வளையல் மாலை கட்டிட்டு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எல்லா வருஷமுமே நான் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்து வளையல் மாலை கட்டி சாமிக்கு சாத்திடுவேன், அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு கோவில் வாராகியம்மன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு இந்த வளையல் மாலை கட்டுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நூல் ஃபஸ்ட்டு கட்டுறது மட்டும் நூல் மேலே வளையலை வச்சு உள்ளால் விட்டு ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றையுமே இதே மாதிரியே மேலே வச்சு நூலை உள் வாங்கி வெளியில் எடுத்தோன்னா ரொம்ப சிம்பிளாக கட்டிடலாம். எப்போவுமே வளையல் அதிகமாக வாங்கி கட்டுறது, எனக்கு இந்த டைம் கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 5 டசன் மட்டும் வாங்கி ரெடி பண்ணியிருந்தேன். இது கூட கொஞ்சம் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் நூலை வந்து கட்டுறதுக்காக, அதாவது சாமிக்கு கட்டுறதுக்காக நல்லா த்ரெட்டு கொஞ்சம் வெளியில் விட்டுறணும். மாலையிலலாம் விடுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வெளியில் விட்டு பெரிய முடிச்சா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எண்ட்லேயுமே கொஞ்சம் த்ரெட்டு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மாலையை முடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக முடிச்சாச்சு. வளையல் மாலைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே தான் எப்போவுமே ஆடிப்பூரமுக்கு வளையல் மாலை சாமிக்கு சாத்துறது நம்ம தான் வந்திருந்தேன். இங்கே முடிச்சுட்டு வாராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் வரல, வர்றதுக்கு அவங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ்லாம் இருந்ததுனால நானும் சப்ரிஷினியோட அப்பாவும் மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். வாராகியம்மன் கோவிலில் நல்ல க்ரௌடு அன்னைக்கு, அப்போவே அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்தது. க்யூவை பார்த்தீங்கனாலே தெரியும், கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்தே க்யூ. ஆடி பூரமுக்கு தனியாக வாராகியம்மன் வெளியிலேயே ரெடி பண்ணியிருந்தாங்க, வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. வெளியில் வந்து அந்த ஒரு பந்தல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நார்மலாக ஒரு உற்சவர் வாராகியம்மன் வச்சு அதுக்கு வந்து வளையல் மாலையெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. பஞ்சமிக்கு நல்ல க்ரௌடுங்க. முடிச்சுட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும். கோவிலேருந்து கிளம்பும்போது சில ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம், அதை தான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.